ஹாய் காய்ஸ், நான் கேப்டன் ஸ்பேஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா, அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதனா இருக்கணுமா, இல்லை எப்படி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அது கரெக்டாக ஒரு கண்டென்ட்டில் கொண்டு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணும். கரெக்டாக ஓகேங்களா? நிறைய பேர் வந்து யோசிப்பேன், நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்களே, நம்மளும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு, ஆனால் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். கரெக்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை பற்றி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு யூனிக்கான ஒரு நேமாக இருக்கணும் உங்கள் சேனல் நேம். இது வரைக்கும் அந்த சேனல் வந்து அந்த நேமில் இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரே நேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது தெரியாது உங்களோட சேனல் வந்து இப்போ பார்த்தேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி டெக்கு டெக்கு டெக்குன்னு இருக்கும். ஸோ அது ஒரு வந்து காமன் விடாமல் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், உங்களோட நேமாக கூட போகலாம், அது எப்படி இருக்கலாம்னா யூனிக்காக தெரியணும். உங்களுக்கு சர்ச் பண்ணால் உங்களுக்கு மட்டும் யூடியூப்பில் அந்த சேனல் இருக்கிற மாதிரி புதுசாக இருக்கணும். ஸோ அதுக்குள்ள புரியாத நேமை போடாதீங்க, கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி நேம் போடுங்க. ஃபஸ்ட் ஒன் ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் என்னது, உங்களோட சேனல் நேம் அது வந்து யூனிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் ஓகேங்களா, உங்களோட கண்டென்ட், உங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன கண்டென்ட் தோணுதோ அந்த கண்டென்ட்டை போடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நியூஸ் ரீடிங் பிடிக்கலாம், இல்லை டெக் பிடிக்கலாம், இல்லை கேஜெட் பிடிக்கலாம், இல்லை சம்திங் வேறு எதனா பிடிக்கலாம், இல்லை அட்வைஸ் பிடிக்கலாம், இல்லை ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கலாம், இல்லை மூவி பற்றி சொல்கிறது அதெல்லாம் பிடிக்கலாம், இல்லை ரிவ்யூஸ், அது மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் எடுங்க. அவன் அதுவும் எடுத்திருக்கான், அது நல்லா ஓடுது, அந்த சேனலில் இந்த இதுவும் நல்லா ஓடுது, அப்போலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன எது மேலே இன்ட்ரெஸ்ட்டோ அதை எடுத்து பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவன் அந்த சேனல் இந்த இந்த டெக்குன்னு எடுத்தாலே அது நல்லா போகுதுரா அப்படின்னு எடுத்துருவீங்க. எதுவுமே தெரியாமல் அந்த டெக்கை எடுத்துருவீங்க, ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுருவீங்க, அதுவும் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதை யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யோசிப்பீங்க, அடுத்த நாள் என்ன போடுறது, நம்மளால் அடுத்த கேஜெட் வந்து வாங்கி அதை வந்து ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது பிடிச்சது அதை போடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுக்கெலாம் உங்களுக்கு கண்டென்ட்டே தேவையே இல்லை, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறது பிடிக்குன்னா நிறைய ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்டோரி படிப்பீங்க, அதை பற்றி பேசுவீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டோரி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பேசுவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்ச செயல். ஸோ அது வந்து கண்டென்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். தெரியாத விஷயத்தை போய் நீங்கள் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கண்டென்ட் இல்லாமல் பாதிலே வந்து நிறைய பேர் சேனல் விட்டு போகிறதுக்கு காரணம் இதுதான், தொடங்கிடுவாங்க, அதை கண்டென்ட் கிடைக்காமல் போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த மேலே இன்ட்ரெஸ்ட்டோ அதை எடுங்க. ஓகேங்களா? மற்றவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏ, இதை எடுத்தால் நான் டெய்லி போடுவோம்ப்பா, எனக்கு இது கண்டென்ட் டெய்லி எனக்கு கிடைக்கும்ப்பா, இதை நான் போட போகிறேன்ப்பா அப்படின்னு நினச்சி தாராளமாக போடுங்க. வியூஸ் போகுதோ, வாட்சிங் ஹவர்ஸ் போகுதோ, எது போகுதோ அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. உங்களோட வேலை என்ன தெரியுமா, யூடியூப்பில் போடணும், ஒரு 1000 வீடியோ போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதான் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கணும். 1000 வீடியோ வாட்சிங் வர்ஸ் போதோ, லைக்ஸ் போதோ, இதெல்லாம் கண்டுக்கவே கிடைக்காது. 1000 வீடியோ போடணும், அதான் உங்களோட டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. போட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தாராளமாக போடுங்க. மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்ஸென்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வீடியோஸ்லாம் போடுறதுக்கப்புறம் ஆட்ஸென்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ ஆட்ஸென்ஸ்லாம் வரது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது வந்து 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், அதெல்லாம் ஈஸியாக வந்து முடிச்சலாம், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. நீங்கள் 500 வீடியோ ரீச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது எப்போ வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வெயிட்டே பண்ண வேணாம். நீங்கள் 500 வீடியோ போடுங்க, கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போகிறது மட்டும்தான் உங்கள் வேலை, மீது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகேங்களா? அதுங்களை தேடி நம்ம போகக்கூடாது, அதுங்க தான் நம்மளை தேடி வரணும். தட்ஸ் மீன்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி வந்து எப்படா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி வரும் எலிஜிபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது, அதுவாக நம்மளை தேடி வந்துடும். நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தேடி வந்துடும். அதே பிராண்ட் நிறைய பேர் வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் எங்கே இருந்த மொபைல் கிடைக்குது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக? ஸோ அவங்களாம் ரெகுலராக வீடியோ போடும்போது என்னன்னா அவங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும். இவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பிராண்டை என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் வீடியோ பார்க்கும்போது இவங்க நல்லா ரிவ்யூ சொல்கிறாங்களே சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த வந்து நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி காமிங்க, இதேமாதிரி ரிவ்யூ இந்த ஃபோனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ உங்களோட வேலை என்ன, வீடியோஸ் மட்டும் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக எடுத்துக்கங்க, உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை எடுத்து நீங்கள் பண்ணாலே செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தம்னையில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உங்களால் முடிஞ்ச தம்னையிலே போடுங்க. ஓகேங்களா? பெருசாக பிரம்மாண்டமாக நார்மல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள், நீங்களே ஃபோட்டோ எடிட் பண்ணுங்கள், நீங்களே வீடியோ எடிட் பண்ணுங்கள், நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போ நீங்களே எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஓனாக எல்லா மல்டி டாஸ்க் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து வருவீங்க ரீச்சிங்கில். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்களாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். எடிட் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து பண்ணுறேன், வீடியோ வந்து அப்படி பண்ணுறேன்னா ஒரு நாள் பண்ணி தரும், அடுத்த நாள் இவனுக்காண்டா சும்மா சும்மா பண்ணி தரதுன்னு சொல்லிட்டு பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நீங்களே எடிட் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதில் தாராளமாக ஃபிமேரோலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், கிராக் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது நிறைய இது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதே தம்னெயிலுக்கு சில ஆப்ஸே இருக்குது மொபைலில், அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி தம்னெயில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வாய்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா வீடியோ நம்ம நார்மல் ஃபோனே போதும், இதுக்காக டிஜிட்டல் கேமரா தான் வேணும் அவசியமே இல்லை, ஒரு கேமரா வாங்கிக்கோங்க. அடுத்து மைக்கு நல்லதாக வேணும் அப்படின்னா போயா மைக் வாங்கிக்கோங்க, அதாக நானும் யூஸ் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா கம்மி தான் இது, 850 ரூபா அது மாதிரி தான் ஒரு அமேசான் இது வாங்கிக்கலாம். இது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிளியராக இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஓகே தான், என்னை பற்றி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த மைக்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ரிங் லைட் வந்து ஒன்று வாங்கி வைக்கணும், அது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா. 600 ல இருந்து 1200 வரைக்கும் இருக்குது, அதில் உங்கள் பட்ஜெட்டில் எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ரிங் லைட் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அது கொஞ்சம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றி தரும். அது மாதிரி இது மாதிரி வால்பேப்பர் உங்களுக்கு நார்மல் வால் இருக்குல்ல, அந்த வாலில் என்ன பண்ணிங்கன்னா இது மாதிரி வால்பேப்பர் வாங்கி எடுத்து இது பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு வாலையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கினா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களோட லுக்கு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இந்த ரெண்டுமே கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். வெறும் வாலாக தெரியாமல் தெரிஞ்சால் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் தெரியல. ஸோ இதேமாரி உங்களுக்கு நீங்கள் என்ன சேனல் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல ஜி, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் டாட்டா, பை பை.